கோபிச்செட்டிப்பாளையம் அருகே குடியிருப்பு பகுதியில் கழிவுநீர் தேங்கி நிற்பதால் நோய் தொற்று பரவ அபாயம் ஏற்பட்டுள்ளது. ஈரோடு மாவட்டம் வெள்ளாங்கோவில் பகுதியில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் உள்ளன. நிலையில் ஊரின் மையப்பகுதியில் உள்ள அண்ணா வீதியில் முறையான கழிவுநீர் வசதிகள் ஏற்படுத்தாமல் புதிதாக குடியிருப்புகள் கட்டப்பட்டுள்ளன. இதனால் கழிவுநீர் செல்லும் பாதை முற்றிலும் தடைபட்டு மழைக்காலங்களில் அருகில் உள்ள வீடுகளில் குளம் போல் தேங்கி நிற்கிறது. இதன் காரணமாக நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். விரைவில் கழிவுநீர் வசதிகளை அமைத்து தரவில்லை எனில் போராட்டம் நடத்தப்படும் என அப்பகுதி மக்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். நான் வந்து 28 ஆண்டுகளாக இந்த ஊரில் வசிச்சுட்டு இருக்கிறேன். இங்கே வந்து ஒரு நாசம்மா குட்டைன்னு ஒரு ஏரியா இருந்தது. இப்போ வந்து அதை வந்து தனிநபர் ஆக்கிரமிப்புனால மழை நீர் வந்ததுன்னா தேங்கிறதுக்கு இடம் இல்லாமல் சாக்கடையில் கலந்து அது ஊர் ஊராக நாற்றம் எடுத்து போய் ஒரு பக்கமாக தேங்கி நிற்கிது. அதனால் இந்த அண்ணா வீதியில் பழிமாரியம்மன் கோயில் வீதியில் பார்த்துட்டிங்கன்னா அதிகமான கொரோனா தொற்று, காய்ச்சல், சளி எப்பயுமே இருந்துகிட்டே தான் இருக்குது. கொரோனாவால் வெள்ளாங்கோயில் இறப்பு ஏற்பட்டது அப்படின்னா அது இந்த அண்ணா வீதியில் தான் ரெண்டு பேர் இறந்து போயிட்டாங்க. அந்த அளவுக்கு இது பாதிப்பை ஏற்படுத்தியிருக்குது. அதுக்காக நானும் எங்கள் பையன் ஊர் மக்களும் சேர்ந்து மனு போட்டிருந்தோம். போட்டிருந்தபோது அவங்க வந்து விசாரித்தாங்க, விசாரிக்கிறாங்க, விசாரிச்சுட்டே தான் இருக்கிறாங்க. இன்றைக்கு வரைக்கும் அதுக்கான தீர்வுகள் கிடையாது. அதுக்கப்புறம் இப்போ வந்து என்னென்னா 590,000 ரூபா அதுக்கு வந்து சேங்ஷன் ஆகிருக்குது. அது ஆகி 4வது மாதமே சேங்ஷன் ஆயிடுச்சு. ஆனால் இன்றைக்கு வரைக்கும் எந்த விதமான வேலை திட்டங்களும் நடக்கலை.